வெல்கம் டு ஆல். நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர். இப்போது திருக்குறளில் இருக்கக்கூடிய அதாவது இறைவன் சொல்லக்கூடிய திருக்குறளில் இறைவன் சொல்லக்கூடிய பொன்மொழிகளை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து அவர் சொல்லியிருக்கார், உங்களின் இம்மை வெற்றியும் மறுமை ஈடேற்றமும் இந்த இறைதூரரை பின்பற்றுவதில் தான் அடங்கியுள்ளது. அவரை வந்து இறைதூரர் இறை தூதர் அவரை வந்து பின்பற்றி செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் அதை தெளிவாக அறிவிச்சிருக்காரு. அதாவது நபிகள் நாயகம் அவர் சொல்லக்கூடிய அந்த பொன்மொழிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். இதை வந்து மக்கள் பின்பற்றினாலே மக்களுடைய அந்த நேர்மை, சத்தியம், கட்டுப்பாடு இது எல்லாமே அன்றைய காலகட்டத்திலே அந்த இறைவனால் அது வந்து தொகுக்கப்பட்டிருக்கு, தொகுத்து மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அதை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்ப்போம், என்னென்ன அந்த இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து செயல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அப்போ என்ன செயல்கள் செஞ்சாலும் அது எண்ணங்களை, நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அந்த செயல் வெளிவருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறைவன் வந்து உங்களுடைய உருவத்தையோ செல்வத்தையோ அவர் பார்க்கல, மாறா உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் தான் அவர் வந்து என்ன செய்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த திருக்குறளில். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு அடைக்கல பொருள் கொடுத்தாங்கன்னா அதை பேணி பாதுகாக்கிறது, பேணி பாதுகாக்காமல் இருக்கிறவங்க உண்மை அவங்கக்கிட்ட வந்து உண்மையான நம்பிக்கை இருக்காது, அவங்க வந்து இறை நெறி தவறியவர்கள் அப்படின்னு சொல்கிறார். இறை நெறிய தவறியவர்கள் அப்படின்னு, அப்போ தான் நம்பிக்கை உரியவராக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி ஏழைகளை அரவணைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் கரெக்டாக சொல்கிறாரு. அதாவது அப்படி அரவணைக்கக்கூடிய வீடுகள், ஏழைகளை அரவணைக்கக்கூடிய வீடுகளை இறைவன் வந்து ரொம்ப விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அனாதைகளே அவர் வந்து முக்கியமாக அதை குறிப்பிட்டு சொல்கிறது அனாதைகளை தான் சொல்கிறாரு. அடுத்து நிதானம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு இறைவனின் தன்மை. அப்போது நிதானம் இல்லாமல் இருக்கிறது, அதாவது கொடூர மனம் கொண்டவங்க அவசரப்படுத்துறவங்க வந்து யார் அப்படின்னா சைத்தானின் தன்மை, அது இறைவனுடைய தன்மை அல்ல, அது சைத்தானின் தன்மை அப்படின்னு குர்ஆனில் பதியப்பட்டிருக்கு. அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பதிவு. அவசரம் காட்டக்கூடாது, நிதானம் அப்படிங்கிறது வந்து எல்லா மதத்திலையும் சொல்லியிருந்தாலும் திருக்குறளில் வந்து ரொம்ப முக்கியமாக அது அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது மாதிரி நற்குணம் சிறந்தவரே சிறந்த மனிதர், நற்குணங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் சிறந்த மனிதர், அவர் தான் இறைவன் வந்து என்ன செய்கிறார், இறைவன் வந்து ஏற்றுக்குவார், மற்றவங்களே ஏற்றுக்க மாட்டார். எளிமையாக வாழ்தலும் எளிமையாக நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வந்து இறை நம்பிக்கையுடைய உச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்குறளில். அது நல்ல ஒரு பதிவு. அதே மாதிரி பிறந்த பெண் குழந்தைகளை பிறந்து பிறக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை கொல்லுதல் பாவம். அதே மாதிரி ஆண் குழந்தைங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, இரண்டு ஆண் பெண் அப்படின்னா சமமாக தான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு பதிவு இந்த திருக்குறளில் இருக்குது. இது வந்து ரொம்ப இதை மீறுறவங்களுக்கு வந்து இறைவனின் சாபத்துக்கு உள்ளாவார் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னு சொன்னால், கூலி ஒரு வேலையாட்கள், நம்ம ஒரு வேலை நமக்காக ஒருத்தங்க வேலை பார்க்குறாங்கன்னா அந்த கூலி ஆட்களுடைய வியர்வை உலருவதற்கு முன்னாலே அவங்க கூலி அவங்க கையில் கொடுத்துடணும், அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி பதுக்கல் செய்கிறவங்களும் வந்து பெரிய பாவம், எந்த ஒரு பொருளை பதுக்கல் பண்ணாலும் அது ஒரு பெரிய பாவத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறணும், நீ இறைவனை வேண்டுதலை விட தாயிட்ட தாய் தந்தைகள்கிட்ட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப முன்னுரிமையாக சொல்கிறார். அந்த மாதிரி பெண்களிடம் வந்து எப்படி இருக்கணும்னா கண்ணியமாக நல்ல முறையில் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். தந்தைக்கு நம்ம வந்து தந்தைக்கு என்னுடைய தந்தைக்கு நான் செய்யக்கூடிய நன்மை தீமை பாவங்களை எதுவாக தப்பு பண்ணால் இதே தவறை என்னுடைய குழந்தை எனக்கு கற்பிக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அப்போவே உணர்த்தியிருக்கார். ரொம்ப ஒரு முக்கியமான அது ஒரு அது மாதிரி தன் நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய பரிசு, நம்ம அழியக்கூடிய பெரிய பரிசு எது அப்படின்னா கல்வி நல்லொழுக்கம், இந்த ரெண்டையுமே பெரிய பரிசாக அதை பெரிய சொத்தாக சொல்கிறாங்க, அதுதான் உண்மை அப்படிங்கிறது இப்போது எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. அது உண்மை தான். அதே மாதிரி ஏழைகளுக்கு உணவளியுங்கள், பசியார வரக்கூடிய ஏழைகளுக்கு வந்து உணவளியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பசியோடு வர்றவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் கண்டிப்பாக அதை வலியுறுத்தி சொல்கிறார். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க அண்டை வீட்டார் வந்து சாப்பிடாமல் இருந்து பட்டினியாக இருக்காங்கன்னா நம்ம வயிறார சாப்பிட்றது அது ஒரு பெரிய பாவம். அவங்களுக்கு நம்மளால் சிறிதளவாவது உணவை கொடுத்து அவங்கள பசியார வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதும் அவர் வந்து திருக்குறளில் பதியப்பட்டிருக்கு. மிக நல்ல ஒரு அற்புதமான கருத்து. அதே மாதிரி பணியாட்கள் மீது, இப்போ வந்து முதலாளிகள் இருப்பாங்க, அந்த
முதலாளிகள் வந்து பணியாட்கள் மீது அவங்க ஒரு ஒரு உணர்வு, அதாவது கோபத்தையோ இல்லை தன்னுடைய அதிகாரத்தையோ செலுத்துறது வந்து செலுத்துகிறவங்க கண்டிப்பாக அவங்க எவ்வளவு தான் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சொர்க்கத்தில் அவங்களால நுழையவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி துன்பத்தில் இருக்கிறவங்களுடைய துன்பத்தை நீக்கிட்டு நீக்கிறது வந்து நம்மளுடைய கடமை மட்டும் இல்லை, நம்ம இறைவனுக்கு விருப்பமானதும் அதுதான் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, தந்தைகிட்ட திருக்குறளில் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக நம்ம இதை எடுத்துக்கலாம். தாய் தந்தைகிட்ட எப்போவுமே அன்பு கொள்ளணும், அன்பு கொள்ளாதவர்கள் இறை சொர்க்கத்தில் உள்ளே நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்லியிருக்கார். அதே மாதிரி யாராவது இறந்துட்டாங்க, எந்த யார் இருந்தாலும் சரி, அந்த இறந்தவங்க வந்து செய்யக்கூடிய தீமைகளை பேசாதீர்கள், செய்த தீமைகளை அவர் செய்த நல்ல காரியங்களை மட்டும்தான் நம்ம என்ன சொல்லணும் அடுத்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி என்ன வேணாலும் சாப்பிட்லாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கவே கூடாது. தேவைக்கு சாப்பிடணும், தேவையை கூட செயல்களை செய்யணும், கர்வம் இருக்கக்கூடாது அப்படின்னு திருக்குறளில் சொல்லியிருக்கு. ரொம்ப அழகான ஒரு இது. அதே மாதிரி கோபம் வரும்போது அது வந்து தன்னைத்தானே, எப்போவுமே கோபம் வரும்போது தன்னைத்தானே அடக்க பழகிக்கிறணும், இறைவனை என்ன துதிக்கணும், அந்த நேரத்தில் இறைவனுடைய மீது உள்ள அந்த அன்பை நம்ம நினச்சி பார்த்து அதை என்ன செய்யணும்னா கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி புறம் பேசுவது மிகப்பெரிய கொடுமை, பாவச்செயல் அப்படின்னு சொல்கிறாரு. பொறாமை கொள்ளக்கூடாது, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நாவை அடக்கினால் தீய உணர்வுகள் தானே அடங்கும். நம்முடைய நாக்கு தான் நமக்கு யமனே, அதாவது நம்ம இப்போ இன்றைக்கி என்றைக்கு ஆனாலும் சரி, இது எந்த காலகட்டத்துக்குமே பொருந்தும். நம்ம பேசக்கூடிய பேச்சு தான் நமக்கு வந்து தீய விளைவுகளை நம்ம உருவாக்கும். நல்லதையும் நம்ம பேசுகிறது நல்லதும் நடக்கும், தீயதும் அது நம்ம நாவை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்கிறேன். தீமை செய்யாதீர்கள், அது நம்மையே அழித்து விடும். நம்ம தீமை செஞ்சால் அது நம்மையே அழித்து விடணும் திருக்குறானில் பதியப்பட்டிருக்கு. அதே மாதிரி நற்குணம் வந்து நம்பிக்கைக்கு அடையாளம், அது தீய குணம் வந்து நயவஞ்சகத்தின் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு. தர்மம் செய்வது அதான் சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப நல்ல அருமையான ஒரு பாயிண்ட். தர்மம் செய்கிறது அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறது, ஒரு ஏதோ ஒரு உணவுப் பொருளாக வந்து எந்த பொருளாக கொடுக்குறது, வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இடது கைக்கு தெரியாமலேயே நம்ம என்ன செய்யணும், வலது கையால் கொடுக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அது தெரியவே கூடாது. நம்ம உதவி செய்கிறார்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சின்ன உதவியை கூட ஃபோட்டோ பிடிச்சி பெரிய வீடியோ எடுத்து எல்லாமே விளம்பரப்படுத்துகிறாங்க. அது அத்தனையுமே பாவச் செயல். நம்ம ஒரு ஆளுத்தவங்க உதவி செய்யும் பொழுது அது என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு அது தெரியாமல் நம்மளுடைய இடது கைக்கே தெரியாமல் என்ன செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். திருக்குறளில் பதியப்பட்டிருக்கு. பெற்றோரை நிந்திப்பது வெறுப்பது அதைவிட பெரும் பாவம் எதுவும் இல்லை. இது திருப்பி திருப்பி சொல்கிறார். இந்த இதில் இருக்கக்கூடிய திருக்குறளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது பெற்றோரை கண்காணித்தல். அதை வந்து திரும்பி திரும்பி அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பெற்றோரை நிந்திக்கிறவங்க நாளைக்கு அவருடைய குழந்தைகளாக நிந்திக்கப்படுவார் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. கல்விங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம். அவர் இருக்கக்கூடிய காலத்தை, அந்த இறைதூரர் இருந்த காலத்து, இறை தூதர் இருந்த காலத்தில் பெண்கள் அடிமையாக்க இருந்திருக்காங்க. அது ஆனால் அவர் அதை அழகாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அதை பெண்களும் ஆண் பெண் எல்லாமே கல்வி கற்க வந்துட்டாங்க. அது அவருடைய நினைவு வந்து அவருடைய ஆசை வந்து சரியாயிடுச்சுன்னு தான் இது எனக்கு தெரியுது. அடுத்து அதே மாதிரி ஏழைகளின் கண்ணீர் வந்து கூரிய வாளுக்கு இணையானதான். ஏழைகளின் கண்ணீர் கூறிய வாழ்க்கை இணையானதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மிதமிஞ்சிய உணவு அறிவை கெடுக்கும், ஆரோக்கியத்தையும் அளிக்கும். அதே மாதிரி போதும் என நினைப்பதே உண்மையான செல்வம். நம்ம வந்து ஆசைப்பட்டு அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பெரும் பாவத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து உண்மையிலே அனைத்து உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் திருக்குறளில் இத்தனை நல்ல கருத்துக்கள் இருந்தாலும் இது அந்த அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது அனைத்து மக்களுக்குமே இது வந்து ஏற்புடையதாக இருக்குது அப்படிங்கிறது தான் மிக அருமையான ஒரு விளக்கமும் அருமையான ஒரு தெளிவும் அந்த திருக்குறளில் குறிக்கப்பட்டிருக்கு. இதை வந்து நான் ஒரு இணையத்தில் இருந்தால் நான் இதை வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது இதை படித்து பார்க்கும்போது. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. இதே மாதிரி அடுத்த தகவல் அடுத்த வீடியோவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.